இந்த கடன் பிரச்சனையிலிருந்து யார் எனக்கு விடுதலை தருவாங்க, இந்த சாபத்திலிருந்து யார் விடுதலை தருவாங்க, ஐயோ நான் இப்படி கஷ்டப்படுகிறேன், ஹூ வில் டெலிவர் மீ, யார் எனக்கு விடுதலை தருவாங்க, எவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டேன், எத்தனை இடத்துக்கு போயிட்டேன், இன்னும் விடுதலை உண்டாகலையே, யார் எனக்கு விடுதலை தருவாங்க, ஏங்கி கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய உள்ளத்தில் இந்த கதறுதல் இருக்கிறது, ஏதோ ஒரு அடிமைத்தனம் உங்களை பயப்படுத்தி கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். இந்த வேத வசனத்தில் தான் வல்லமை இருக்கிறது. அதனால இந்த வசனத்தை நீங்க வாசிக்க வாசிக்க விடுதலை, வியாதிஸ்தருக்கு இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க ஒரு ஜீவன் அவருடைய சரீரத்துக்குள்ள இறங்கும். ஆஸ்பத்திரியில் வியாதி படுக்கையில் இருக்காங்களே, இந்த வசனத்தை வாசிங்க, அற்புத மாற்றம் அவருடைய சரீரத்தில் உண்டாகும். என்ன சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், இந்த வேத வசனம் விடுதலையாக்கும்னு இயேசு சொல்லி இருக்கிறார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், நீங்கள் சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்று இயேசு எதை சொல்லுகிறார்? யோவான் 17:17 இயேசுவை சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனம் சத்தியம். இந்த வேத வசனம், இதில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை, ஆண்டவர் பேசின வார்த்தைகள் சத்தியம், உண்மை. இந்த வசனத்தில் ஒரு வல்லமை இருக்கிறாரு. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். எபிரேயர் 4:12 பைபிளில் வாசித்தீங்கன்னா, இந்த தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது, இதுக்கு உயிர் இருக்கிறது, இந்த வார்த்தை உங்களோட பேசும். அதனால்தான் நீங்கள் வேதத்தை வாசிங்கன்னு சொல்றதுக்கு காரணம், இது தேவனுடைய வார்த்தை, இதற்குள்ளிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசுவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இதுக்குள்ள ஒரு வல்லமை உண்டு, அதுக்கு உயிர் இருக்கிறது, அது பேசும், அது உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும், உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும், உங்களுடைய காயங்களை ஆற்றும், உங்களுடைய வாழ்க்கையில சுகத்தை கொண்டு வரக்கூடிய வல்லமை இந்த வேத வசனத்திற்கு உண்டு. அதனால்தான் இந்த வசனத்தை நீங்கள் கேட்கணும்னு சொல்லுவது. அதனால்தான் நான் வந்து வியாதியஸ்தருக்காக சுகத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னால முதலாவது இந்த வசனத்தை சொல்லி அதன் பிறகு தான் ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் இங்கே கூட்டத்துக்கு வந்தாலும் சரி, டிவியில் பிரசங்கம் பண்ணாலும் சரி, முதலாவது வேத வசனத்தை சொல்லி அதன் பிறகு தான் நாங்கள் பிரார்த்தனை செய்வது. எதனால்? இந்த வசனம் வல்லமை உள்ளது. இந்த வசனத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து இந்த வசனத்தை விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அதனால தான் ஏன் அந்த வசனத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமைன்னு நினைக்கிறீங்களா? வேறு புஸ்தகத்தில் 2 தீமோத்தேயு 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது, மனிதர்களை கொண்டு தேவனே இதை எழுதினார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் மனிதர்களை வைத்து கர்த்தரே அதை எழுதினார். அதனால்தான் அது தேவனுடைய வார்த்தை என்பது. இதில் மனிதர்கள் பேசின வார்த்தைகளும் செயல்களும் எழுதப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் தேவன் நேரடியாய் பேசின இயேசுவின் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, அதுதான் வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, அதை விசுவாசிக்கும் போது அற்புதம் நடக்கும். ஆனால் மனிதர்கள் பேசினதும் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன இது? சரித்திர புஸ்தகம். இது கற்பனை காவியம் கிடையாது, மனிதனுடைய கற்பனையில் தோன்றின நிகழ்வுகள் கிடையாது, இது சரித்திரம், ஹிஸ்டரி. அதனால இதில் ராஜாக்கள் வருவாங்க, மனிதர்கள் வருவாங்க, அவங்க பேசினது, அவங்க செய்த தவறுகள் எல்லாம் பைபிள் என்ன இப்படிலாம் எழுதியிருக்கு, இவன் பண்ண தப்பு இப்படிலாம் பண்ணியிருக்கான்னு எழுதியிருக்கேன்னா, மனுஷன் தவறு செய்தது அப்படியே எழுதி இருக்கிறது, எதையுமே மறைக்க, அதான் ஹிஸ்டரி. அதனால தான் இது தேவனுடைய வார்த்தை. நான் ஒரு அநேக வருஷத்துக்கு முன்னால் துபாய்க்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். துபாய் இருக்குல்ல, இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில், துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்ஸில், அங்கே போயிருந்தபோது கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணினேன். ஒரு நாள் பகல் நேரத்தில் ஒரு சகோதரர் தன்னுடைய வீட்டுக்கு உணவு சாப்பிட அன்பாய் அழைத்திருந்தார். அதனால் அவருடைய அன்பின் நிமித்தம் அவருடைய வீட்டிற்கு நான் போயிருந்தேன். அப்போ அவர் நடந்த சம்பவத்தை அவரே சொன்னார். பிரதர், நான் இயேசுவை நம்பாதவன், நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல, ஆனால் இன்றைக்கு இயேசுவின் மேலே அவ்வளோ விசுவாசம் வைத்து பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், என்ன காரணம் தெரியுமானார், என்ன விஷயம் என்று கேட்டேன். அப்போ தன் வாழ்க்கையில் நடந்ததை சொன்னார். அவரும் அவருடைய மனைவியும் ஒருவருக்கொருவர் விரும்பி திருமணம் செய்து கொண்டாங்க. அவருடைய மனைவி ஒரு கிறிஸ்தவர்கள், இவர் வந்து கிறிஸ்தவர் அல்லாதவர். அவருடைய மார்க்கத்தில் ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவர். திருமணம் முடிந்தது. அவருடைய மனைவி தன்னுடைய கணவருக்கு முதலாவது கிஃப்டாக கொடுக்கணும்னு ஒரு வேத புஸ்தகத்தை வாங்கி வைத்திருந்தார்களாம். திருமணமான முதல் நாள் சொன்னாங்க, நான் முதல் உங்களுக்கு திருமணமான உடனே ஒரு கொடுக்க ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கிறேன்,
அதுதான் எல்லாத்தோட விலையேற பெற்றதுன்னு சொல்லி பைபிளை நீட்டினார்கள். அதை பார்த்த உடனே அவருக்கு கோபம் வந்து விட்டது. தொடவே இல்லை, பார்த்த உடனே கோபம் வந்து விட்டது. இது என்னது, இந்த பைபிளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நான் வந்து எனக்கு ஒரு மதம் இருக்கிறது, கடவுள் நம்பிக்கை, பல கடவுள்லாம் நான் வச்சுருக்கிறேன், அதுதான் நீ இந்த இயேசு பைபிள்லாம் என்கிட்ட கொண்டு வந்தால் நம்ம பிரிஞ்சிடலாம். முதல் நாளே சொல்லிட்டார். அவ்வளோ கோபம், மனைவி ஷாக் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி சொல்லுவான்னு நினைக்கவே இல்லை. உடனே சரின்னு சொல்லி பைபிளை அவங்க பெட்டிக்குள்ளே வைத்து கொண்டாங்க. இவங்க மனைவி அவங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. பல வருஷங்கள் கடந்து விட்டது, பிள்ளைகள் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, எல்லாம் கடந்து விட்டது. ஒரு நாள் அவர் வேலை முடிச்சுட்டு மாலையில் வீட்டுக்கு வந்தார். நல்ல ஒரு ஆஃபீஸர், வீட்டுக்கு வந்துட்டு சோஃபாவில் வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்துட்டு பேப்பர் எடுத்து வாசித்து கொண்டு காஃபி கொண்டு வாமான்னு கேட்டார். அவருடைய மனைவி போய் கிச்சனில் காஃபி கலக்கி கொண்டு இருந்தாங்க, தயார் செய்து கொண்டு இருந்தாங்க. திடீரென்று இவருடைய சரீரத்தில் ஒரு நோய் தாக்க ஆரம்பித்தது. அது என்னென்னா பக்கவாதம். அவருடைய கால் முதலாவது இழுக்க ஆரம்பித்தது. அவருடைய கால், ஒரு கால் அப்படியே வெட்டி வெட்டி இழுக்க ஆரம்பித்தோடனே அப்படியே கோணிக்கொண்டே போகுது. அவர் பார்க்குறாரு என்ன ஆகுது என் உடம்பில், அப்படியே அந்த நோய் காலிலிருந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வருகிறது. அவரால் ஃபீல் பண்ண முடியுது, கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இழக்குது, கால் வளைந்து விட்டது, செயல் இழக்குது, கை அப்படியே ஆட ஆரம்பிக்கிறது. உடனே சத்தமிட்டார், மனைவியை கூப்பிட்டார். அவங்க கிச்சன்லேருந்து ஓடி வந்தால் இவருக்கு பேப்பர் ஒரு பக்கம் கிடக்கு, சரிந்து படுத்திருக்கிறார், கை வளைஞ்சிக்கிட்டே போகுது, ஆடிக்கிட்டே போகுது. அவர் சொல்கிறாரு பக்கவாதம், என் கால் செயலற்று போயிடுச்சு, இப்போ அந்த கை இழுத்து கொண்டே இருக்கிறது, அப்படியே வாய் கோண ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் பாதிப்பு அப்படியே அந்த நோய் தாக்கி கொண்டே வந்து அவருடைய உறுப்பை செயலிழக்க பண்ணி கொண்டே கண் முன்னால் பார்க்குறாங்க மனைவி. அவர் வந்து ஏதாவது செய்யன்னு சொல்கிறார். இவங்களுக்கு உடனே பதஷ்டம், ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிடணும், ஆம்புலன்ஸு கூப்பிடணும், யாரும் அந்த மாதிரி எண்ணமே வரல. இந்த மாதிரி அவர் கண் முன்னால் அந்த வியாதி தாக்கி கொண்டே வந்து அவர் செயலற்று போய்கொண்டே இருக்கிறார். டக்குன்னு ஞாபகத்தில் வந்தது கணவருக்காக அவங்க வைத்திருந்த வேத புஸ்தகம். அந்த வசனத்தின் வல்லமை அவங்களுக்கு தெரியும். நேராக ஓடி போனாங்க. பல வருஷத்துக்கு முன்னால் கணவருக்காக வாங்கி வைத்திருந்த பைபிள் பெட்டிக்குள்ள இருந்தது எடுத்து கொண்டு வந்தாங்க. டக்குன்னு அதை பிரித்து சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்தால் தான் வாசிக்க ஈஸியாக இருக்கும்ல, அதில் ஆண்டவரை துதிக்கிறது, ஜபமெல்லாம் இருக்கிறது. அதனால் டக்குன்னு இவர் இதை வாசிங்கன்னாங்க. இவர் அப்படியே பார்க்குறாரு, வியாதி தாக்கி கொண்டே இருக்கிறது, கை இப்போ செயலற்று போச்சு, ஒரு கை காலும் ஒரு கையை செயலற்று விட்டது, அப்படியே கழுத்து இழுத்து வாய் கோன்னு ஆரம்பித்து விட்டு கொஞ்ச நேரத்தில் பேச்சு போயிடும். அவருக்கே தெரியுது. மனைவி சொல்கிறாங்க வாசிங்க வாசிங்கன்றாங்க. அப்போ அவர் பார்த்துட்டு அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறார். சத்தமாக வாசிங்கன்றாங்க, சங்கீதத்தை சத்தமாக வாசிக்கிறார். அதில் உள்ள வசனங்களை அவர் வாசிக்கிறார். வாசிங்க வாசிங்க, ஒரு அதிகாரம், ரெண்டு அதிகாரம், இவர் சத்தமாக வாசிக்க 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 அவருடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் நிகழ்கிறது. கோணி போன அவருடைய கழுத்து நேராகி வருகிறது, கோணி போன வாய் சரியாய் மாறுகிறது. அவர் இன்னும் சத்தமாக வாசிக்கிறார். அவருக்கு தெரியுது என் உடம்பில் சுகம் ஆரம்பிக்குது, ஒரு ஹீலிங் நடக்குது. தெரிஞ்ச உடனே இன்னும் சத்தமாக வாசிக்கிறார். வாசிக்க வாசிக்க வளைந்திருந்த கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நேராக மாறுது. இது அவரே சொன்னது. அவர் வீட்டில் உட்காந்து பேசும்போது அவர் ஆச்சரியமாய் சொன்னார், அப்படி வளைந்திருந்த கை அப்படி நேராக மாறுது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இன்னும் சத்தமாக அதை வாசிக்க வாசிக்க அவருடைய கால், செயலிட்டு போன கால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அசைந்து செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்படியே அந்த வியாதி போய்விடும். அவர் சொன்னார், நான் அதை வாசிக்க 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 என்னை தாக்கின அந்த வியாதி பின்வாங்கி போனது. வியாதி பின்வாங்கி போனது, எந்தெந்த உறுப்பெல்லாம் பாதிக்கப்பட்டு அதில் மறுபடியும் நார்மலாய் மாறிவிட்டது. அவர் சொன்னார், இந்த வசனத்துக்கு இவ்வளோ பெரிய வல்லம் இருக்குதா, இதை வாசித்தா இப்படியெல்லாம் அற்புதம் நடக்குமா, ஏதோ ஒரு மத புஸ்தகம், இவங்க கிறிஸ்தவ மதத்தை பரப்புறக்கு இதை வச்சுருக்காங்கல்ல நினைத்தேன், அதனால தான் இதை நான் வெறுத்தேன், இதில் இவ்வளோ பெரிய வல்லம் இருக்குன்னு அன்றைக்கு தான் எனக்கு தெரியும். அதன் பிறகுதான் அந்த பைபிளை மனைவி கையிலேருந்து வாங்கினேன். இதில் என்ன இருக்குதுன்னு வாசிக்கணும்னு வாசித்து இந்த வேதாகமத்தின் தேவன் எப்படிப்பட்டவர், இவர் சர்வ வல்லமையுள்ளவர், வானத்தை பூமியை உண்டாக்கின சிருஷ்டித்த தேவன் என்பதை அறிந்து கொண்டு என் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு பைபிள் இல்லாமல் என் வாழ்க்கை இல்லை. தினமும் வாசிக்கிறேன், நான் எங்கே போனாலும் பைபிள் கொண்டு போகிறேன். இந்த வசனத்தில் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குதுன்னு சொன்னார். எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா. நான் ஒரு சமயம் ஆஸ்திரேலியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஆஸ்திரேலியாவில் ஊழியத்துக்கு போயிருந்தபோது அப்போ அங்கே வந்து ஒரு ஊழியக்காரரை சந்தித்து பேசி கொண்டிருந்தேன். ஒரு சபையினுடைய மெய்ப்பர், அவர் ஆஸ்திரேலியன்,
ஒரு வெள்ளக்காரர் அவர், அவரோட அவனுடைய சபையில் தான் கூட்டெல்லாம் நடந்தது. அப்போ அவங்கள்ட பேச்சு கொண்டிருந்த போது அவர் சொன்னார், வந்து அவர் வந்து ஊழி ஆரம்பித்து ஆரம்ப சபை ஆரம்பித்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஹீலிங் அது மாதிரி ப்ரேயர்லாம் போனால் ரொம்ப உற்சாகம் போய் ஜெபிப்பார், ஆண்டவர் அற்புதம் செய்த ஆத்மாக்கள் சர்ச்சுக்கு வரும்னு சொல்லி. அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக வந்து இன்றைக்கி ஜெபிக்க வர முடியுமான்னு கூப்பிட்டாங்க. உடனே இந்த பாஸ்டர் சொன்னார், நான் வர்றேன்னு சொல்லி தன்னுடைய சபையாரில் ரெண்டு மூணு பேரை கூட்டிகிட்டு இந்த ஆஸ்பத்திரியில் ஒருத்தவங்க வியாதியில் இருக்கிறாங்களாம், நம்ம போய் ஜெபிச்சுட்டு வரலாம், அவங்க சுகமான அந்த ஆத்மா சர்ச்சுக்கு வருவாங்களே அப்படின்னு அந்த ஆத்மா பாரத்தோடு அவர் பைபிளை எடுத்துக்கிட்டு ரெண்டு விசுவாசிகளை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனார். போனால் ஐசி யூனிட்டில் இன்டென்சிவ் கேரில் அவங்கள வச்சிருக்குது, எல்லாம் டியூப்லாம் போட்டு இவர் போய் நல்ல இயேசுவை பற்றி சொல்லணும், விசுவாசத்தை பலப்படுத்தணும், ஜெபிக்கணும் அப்படின்னு உற்சாகமாக போனால், அவர் சொன்னார், வயசான ஒரு பாட்டியம்மா அவங்க பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாங்க, வாய்க்குள்ளே டியூப் போட்டிருக்குது, மூக்கில் டியூப் போட்டிருக்குது, அங்கே ஒரு கருவியில் பொறித்து ஒரு நர்ஸ் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பேச்சு மூச்சே இல்லை. நான் போய் இயேசுவை பற்றி சொல்லணும், விசுவாசத்தை பலப்படுத்தணும், ஜெபிக்கணும், அற்புதம் நடக்கும்னு போனால் என்னது இப்படி சாக கிடக்கிறாங்க, இது வயசான ஒரு பாட்டியம்மா, இது எப்படி நான் இவங்கள்ட்ட இயேசுவை பற்றி பேச முடியும் செபிக்க முடியும், ரொம்ப சோர்ந்து போயிட்டாராம். அப்போ அந்த அம்மா அந்த நர்ஸ் அவங்க கூட்டிகிட்டு போன ஐயா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவருக்கு ரொம்ப உற்சாகமே இல்லை ஜெபத்தில், ஏன்னா இயேசுவை பற்றி சொல்லணுன்றதான் நான் ஆவல், அதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போன நிலைமையில் என்ன பண்ணுறது, இவங்களே சாக கிடக்கிறாங்க, ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது உயிர் போயிட்டு என்ன ஆகுறது, இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணார் இந்த அம்மா செத்து போச்சு இல்லை அவர் சொல்லுவாங்க, அது வேறு பயம், என்ன பண்ணுறேன்னு யோசித்தாரான். அந்த பாஸ்டர் சொன்னாங்க, அவன் நேரில் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது, பிரதர் அப்போ எனக்கு டக்குன்னு ஒரு காரியம் தான் வசனத்தை வாசிப்போம் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனத்தை அவங்க எடுத்து காதுகிட்ட போய் பக்கத்தில் போய் அவங்க பேச்சு மூச்சு இல்லாமல் கண்ணெல்லாம் மூடி கிடக்குது, பேச்சு மூச்சு இல்லை, அங்கே மானிட்டரில் வந்து எல்லாம் கருவி பொறுத்து ஒரு நர்ஸ் உட்காந்து கணிச்சிக்கிட்டே இருக்காங்க அவ்வளோதான். இவர் பக்கத்தில் போய் பெட்டு பக்கத்தில் போய் பைபிளை திறந்து அந்த காதில் கேட்குற மாதிரி வசனத்தை வாசித்தாரான், அப்படியே வசனத்தை வாசிக்கிறார். ஒரு அஞ்சு நிமிஷம் வாசித்திருப்பார். அந்த நர்ஸ் அங்கே உட்காந்துருந்தாங்கல்ல அந்த கருவியில் மானிட்டரை பார்த்துக்கிட்டு நான் ஓடி வந்தால் வந்து வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டாங்க, என்னையா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்களா. இவர் பயந்துட்டார், நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல, நம்ம வசனத்தை தான் வாசித்தோம், நம்ம ஒன்றும் பண்ணலையே, அந்த அம்மா வந்து இப்படி கேட்குறாங்கன்னா வாட் ஆர் யூ டூயிங்னா நத்திங், ஐ எம் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட் தி பைபிள், வசனத்தை அவங்களுக்கு வாசிக்கிறேன் காதில் கேட்குற மாதிரினவுடனே அவங்க சொன்னாங்களா, டூ இட் கண்டினியூவலி, நீ செய்கிறத தொடர்ந்து செய்ய நாங்களாம். இவருக்கு ஆச்சரியம், நான் பயந்துட்டு அந்த அம்மா நீ செய்கிறத தொடர்ந்து செய்யன்னு சொல்கிறாங்களேன்னு என்ன விஷயம்னு கேட்டேன். நான் இந்த மானிட்டர் முன்னால் வாரக்கணக்காக உட்காந்துருக்கிறேன், இந்த அம்மா இதே மாதிரி கோமாவில் இருக்கிறாங்க, அவனுடைய சரீரத்தில் அவருடைய ஹார்ட்டு லங்ஸு அவருடைய ஒவ்வொரு உறுப்பு எப்படி செயல்படுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு மாற்றமும் இல்லை, இப்படியே தான் இருக்காங்க. நீ ஏதோ பண்ணுன, இப்போ அவனுடைய லங்ஸு செயல்படுது, ஹார்ட்டு செயல்படுது, மாற்றம் வருது, மானிட்டரில் தெரியுது, சேஞ்சு வருது, உள்ள உறுப்புக்குள்ளே மாற்றம் வருது, சேஞ்சு தெரியுது. நான் இவ்வளோ நாள் பார்த்தேன் இந்த அம்மா ஒன்றுமே இல்லாமல் கிடக்குதுன்னு, இப்போ தான் சேஞ்சு தெரியுது, டூ இட் கண்டினியூவல்ன்றாங்க. நீங்கள் தொடர்ந்து செய்யணும்னா இவருக்கு பெரிய உற்சாகம் வந்துட்டு, விசுவாசம் வந்துட்டு. இப்போ இந்த வசனத்தை காது கேட்க வாசிக்கிறார், தொடர்ந்து வாசிக்க 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 ஒரு சேஞ்ச், மறித்து போயிருந்த உள் உறுப்புகள் செயல்பட ஆரம்பித்து விட்டார். இந்த வசனத்துக்கு மறித்து போன உறுப்பை கூட திரும்பவும் உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டு. இயேசு ஒரு வார்த்தை சொல்ல, ஆசர்வை எழுந்துரு, இயேசுடைய வாய்ந்து புறப்பட்ட வார்த்தை மறித்து போன அவனுடைய சரீரத்துக்குள்ளே உயிரை கொண்டு வந்து விட்டார். வாலிபனை எழுந்துரு என்று உனக்கு சொல்கிறேன் இயேசு சொல்கிறார், மறித்து போன வாலிபனுடைய அந்த உறுப்புகள் உயிர் பெற்று எழும்புகிறார். அதுதான் இயேசுடைய வார்த்தையின் வல்லமை, வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் அந்த வசனத்துக்கு அவ்வளோ வல்லமை. அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி எனக்கு ஒரு விடுதலை வேணும், அற்புதம் நடக்கணும்னு சொல்கிறவங்க இருதயத்தில் கை வைங்க, உடைய வலதுகரத்தை இருதயத்தில் வைத்து கொள்ளுங்க. உங்கள் கூட இணைந்து ஜெபிக்கிறேன் தகப்பனே, என்னோட இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரனுக்காய் சகோதரிக்காக ஜெபிக்கிறப்பா, உம்முடைய வசனத்தின் வல்லமை அவங்க விசுவாசிக்கிறாங்க, சத்தியம் விடுதலையாக்கும் என்ற உம்முடைய வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறதுனால உம்முடைய வசனத்தின் வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும், வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்ற உம்முடைய வசனத்தின் வல்லமை வெளிப்படட்டும்,
இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் சுகம் ஆகிறோம் என்கிற வசனத்தின் வல்லமை அவங்களை தொடட்டும். சகல நோய்களும் மாறி சுகம் உண்டாகட்டும். நீ பயப்படாதே, கலங்காதே என்று சொன்னீரே, அந்த பயங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகட்டும். கடன் வாங்குவதில்லை, நீ கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே, அந்த கடன் பிரச்சனை விடுதலை உண்டாகி கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றும். உம்முடைய வசனத்தின் ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், சத்தியம் விடுதலை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முதல் உம்முடைய வசனத்தின் ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.